வரும் சொல்ல முடியும். இந்த நேரத்தை யோசித்து பாருங்க. உங்களிடத்துல கேள்வி கேட்டு நேரத்தை போக்குறதுக்கு நான் விரும்பல. ஹல்லேலூயா, சோத்திரம். கேள்வி கேட்குற நேரத்தில் பதில் சொல்ல மாட்டீங்க, அதுக்கப்புறம் நானும் அப்படி நினைச்சேன்னு சொல்ல போறீங்க. ஏன் அந்த வம்பு? ஹல்லேலூயா, எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவான அநேக விசேஷங்கள் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அதை இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் அவ்வப்போது பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தோடு எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், இதை பார்க்கலாம், நம்முடைய சொந்த வாழ்க்கையின் நடைமுறை அனுபவத்தில் இயேசு எப்பேற்பட்டவர் என்பதை சோத்திரம் நாம் அநேக சமயங்களை அனுபவித்திருக்கிறோம். ஹல்லேலூயா, எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளை சிறப்பானவைகள் என்று சொல்லுகிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் இயேசுவை ருசித்தது ஒரு விதமாயிருக்கும். உங்களுடைய அனுபவத்தில் இயேசுவை நீங்கள் ருசித்தது இன்னொரு விதமாயிருக்கும். சோத்திரம். ஒருவேளை அவைகள் வேதத்தில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது சிறப்பான நன்மைகள். அந்த அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ, வேதத்தில் இருக்கிறதோ இல்லையோ, மற்றவர்கள் அனுபவிக்காத சிறப்பான ஆசீர்வாதங்களை யார் நேசரில் கண்டுபிடித்தீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே சிறப்பானதாயிருக்கும். அலேலூயா, அலேலூயா. பொதுவானவைகள் எல்லாருக்கும் பொதுவானவைகள். நான் சிறப்பானவைகளை இன்றைக்கு சொல்ல வரவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இயேசுவினுடைய விசேஷங்களில் பொதுவானவைகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அலேலூயா. கர்த்தர் உங்களோடு நிச்சயம் பேச போகிறார். ஆமென். அலேலூயா. எபிரேயர் 9:12 எபிரேயர் காக்கியோன் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு இயேசுவின் விசேஷத்தில் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கைகளினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமானதா கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா வாசி இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அலேலூயா, எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அலேலூயா, சோத்ரம். அலேலூயா. அல்லேலூயா சொல்றதே சூத்திரம் குளிர்ந்து போய் ஒரு அல்லேலூயா சொன்னது போல இருக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 சூத்திரம். முதலாவது குறிப்பா நான் சொல்ல விரும்புகிறது, எனது பாவங்களுக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணின என்னுடைய நேசர். அல்லேலூயா. நித்திய மீட்பை எனக்காக உண்டு பண்ணின ஒரு நேசர். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்பு ஏன் அவசியம் ஆயிற்று? ஏன் மனுக்குலத்திற்கு விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு அவசியம் ஆயிற்று? ஆண்டவர் வைத்த அந்த அழகிய வழிகளிலே மனிதன் வாழவில்லை. தன்னுடைய தனக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டான். கர்த்தர் சொன்னதை கேட்கல, சாத்தான் சொன்னதை கேட்டு பாவத்துக்குள்ளாய் அவன் மாறினான். அல்லேலூயா. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்திலே கடந்து வந்தது. எல்லாரும் பாவிகளாய் மாற்றப்பட்டார்கள். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது உங்களுக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். ஆமென். அங்கேயே கர்த்தர் ஒரு மீட்பின் வேலையை லேசாக ஆரம்பித்து வைத்தார். அது என்ன? இவர்கள் தேவ மகிமையை, பாவம் செய்த எந்த மனிதனும் தேவ மகிமையை, தேவ சாயலை இழந்து போகிறான். ஆகவே இழந்து போன அந்த தேவ மகிமையை, அவருடைய நிர்வாணத்தை மூடும்படி ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை சிந்தி அந்த தோலை எடுத்து அந்த தோலினாலே அவர்களுக்கு உடையை கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். அங்கேயே ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் வேலையை ஆரம்பித்து வைக்கிறார். அதற்கு பின்பு ஆண்டவர் காலாகாலங்களில், நியாயப்பிரமாண காலங்களெல்லாம் மிக தெளிவாக என்ன பாவம் செய்தால் என்ன பலி செலுத்தணும், 5 முக்கியமான பலிகள், இதுக்கு மேல 2-3 பலிகள், முக்கியமான 5 பலிகள், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி,
என்று சர்வாங்க தகன பலி என்று அந்த வரிசை நீண்டு கொண்டே போகிறது. பலியினாலே ஒரு ஆட்டுக்கடா அல்லாவிட்டால் ஒரு வெள்ளாடு இல்லாவிட்டால் ஒரு இளங்காளை இல்லை இதை ஒன்றும் கொடுக்க மன முடியாதவர்களுக்கு ஒரு காட்டுப்புறா ஒரு புறாக்குஞ்சு ஏதோ ஒன்றை கொடுத்து தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போகும்போது நம்ம போல அவர்கள் வரமாட்டார்கள். போகும்போதே ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஸ்தோத்திரம் இல்லை ஒரு புறாக்குஞ்சையோ எடுத்துக்கொண்டு கடந்து செல்வார்கள். ஆமென் ஹல்லேலூயா. புறாக்குஞ்சு என்பது ஒன்று முடியாதவர்களுக்கு ஒன்று ஒன்றுமே வசதி இல்லாதவர்களுக்கு மிகவும் தரித்திரர் பாமரர்கள் பாமர ஏழைகள் மட்டும்தான் புறாக்குஞ்சை கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், நான் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு ஆலயத்துக்கு செல்லுகிறேன் என்றால் எல்லாருக்கும் என்ன தெரியும்? என்ன தெரியும்? நான் பாவம் செய்தேன்னு தெரியும். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்த அந்த பாவத்திற்கு பலி செலுத்தும்படி ஆலயத்துக்கு செல்லுகிறேன் என்று தெரியும். எவ்வளோ வெக்கமாக இருக்கும்? இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு என்ன பாவம் செய்துட்டு சபைக்குள்ளே வந்தாலும் நம்ம கம்பீரமாக நடந்து வர்றோம். ஹல்லேலூயா. நம்ம உள்ளால் என்ன இருக்குன்னு யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. ஹல்லேலூயா. என்ன தப்பு இந்த வாரத்தில் நடந்தது? தெரியாது. சோத்திரம். யாரெல்லாம் குறை பேசி திரிந்தோம்? தெரியாது. யாருக்கும் தெரியாது. நல்ல பிள்ளை போல இங்கே வந்து உட்காரலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் நியமத்தின்படி இயேசு இந்த பூமியிலே வந்து ஒரு தியாக பலியை நிறைவேற்றும் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இவன் குற்றவாளி, இவன் குறைவுள்ளவன். அதனால தான் புறாக்குஞ்சை கொண்டு போகிறான், ஆட்டை பிடிச்சிட்டு போகிறான், மாட்டை பிடிச்சிட்டு போகிறான். ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் போனான்னா தெரியும் இவன் எந்த குற்றத்தில் அகப்படலை. தைரியமாய் சந்தோஷமாக ஆலயத்துக்கு போகிறான். யாரெல்லாம் பரிமிருகத்தோடு கடந்து செல்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு தெரியும் இவன் குற்றவாளி போகிறான். ஹல்லேலூயா. பாவம் செய்தவன் போகிறான். ஒரு பரிதாபமான வாழ்க்கை, ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை, ஒரு வெட்கம் நிறைந்த வாழ்க்கை. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் வந்து நம்மேல் இருந்த வெட்கத்தை மாற்றினார், துக்கத்தை மாற்றினார், பிரச்சனைகளை மாற்றினார். இயேசு நம் மணவாளனாய் மாறுவதற்கு அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிலுவையின் மேல சிந்தினார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது நித்திய மீட்பு, நித்திய விடுதலை, நித்திய ஆசீர்வாதத்தை சிலுவையின் மேல் நமக்காக சம்பாதித்து வைத்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவரும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்து நமக்காய் நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தினால் நமக்கு வெட்கம் உண்டு, பாவத்தினால் தேவ மகிமை நம்மை விட்டு போகிறது. ஆனால் சோத்திரம், வெளியரங்கமாய் சாதாரணமாய் இது தெரிவதில்லை, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளே அந்த வேலை முடிந்து விடுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருகிறோம். இயேசுவின் இரத்தத்தை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவர் இலவசமாய் தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் மட்டும் பழைய ஏற்பாட்டில் இருந்திருப்பேனானால், அந்த நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்திருப்பேனானால் என்னுடைய சம்பாத்தியத்தின் பெரும்பகுதி எதுக்கே போயிருக்கும்? ஆடு வாங்குறதற்கும் மாடு வாங்குறதற்கும் சோத்திரம் புறா வாங்குறதுக்குமே தீர்ந்திருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம். மாம்சத்தில் பலவீனமாய் பாவத்திற்கு எதிராக நின்று போராட முடியாதவர்கள் அதிகம் தங்களுடைய ஆத்மீக வாழ்க்கைக்காக ஏராளம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பிரபுவாயிருந்தால் அவன் ஸ்தோத்திரம் மாட்டைத்தான் கொண்டு வர வேண்டும். ராஜாவாயிருந்தால் அவன் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு மாடு அவன் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவ்வாறு சமுதாயத்தில் உயர உயர அவன் செலுத்த வேண்டிய பலியின் தரமும் விலையும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யாராயிருந்தாலும் சரி, கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் அவன் எளியவனோ பெரியவனோ, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, எப்பேற்பட்டவனானாலும் இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தம் இன்றைக்கும் அது ஜீவனுள்ளதாய் நம்முடைய பாவங்களை கழுவ வல்லமுள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கும் உங்களோடு ஆண்டவுடைய வார்த்தையை முன்னிட்டு நானும் பேசுவது என்னவென்றால், ஆண்டவுடைய ரட்சிப்பை பெற்றிருந்தும் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமை இழந்தவர்களாய் இந்த கூட்டத்தில் யார் இருந்தாலும் இயேசு உங்களை அவருடைய மகிமையினால் உடுத்து வைக்கும்படி விரும்பி இந்த கூட்டத்தின் நடுவிலே நம்முடைய நடுவிலே வந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற, என்னுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே
உம்முடைய கல்வாரியின் திருரத்தத்தினாலே அந்த நித்திய மீட்பினாலே என்னை விடுதலையாக்கும் என்று நீங்கள் கெஞ்சக்கூடுமானால் இருக்கிற இந்த நேரத்திலே உட்கார்ந்திருக்கிற இடத்திலே உங்களுடைய பாவத்தை மன்னித்து புதியவர்களாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மன்னிப்பு பெற்ற உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், போ, அதிக கேடு உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அதிக கேடு உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். இதுவரைக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவம் இல்லாதவர்களா யாராகிலும் இருப்பீர்களானால் இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ரட்சித்து அவருடைய சுதந்திர வீதமாய் அவருடைய பிள்ளைகளாய் அவரை நேசிக்கிறவளாய் மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாலே லோயா. ரட்சிப்புக்கு தூரமாய் ஒருவர் இந்த கூட்டத்தில் இருக்க வேண்டியதில்லை. இயேசுவின் பாவ மன்னிப்பு உங்கள் அருகில் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இந்த இடத்திலே அழகாக உங்களுடைய சமீபத்தில் இருக்கிறது. இயேசு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க முடிந்தால் நம்முடைய நேசர் அவர் நித்திய மீட்பை உங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே ஒரு வெற்றி வாழ்க்கையை பாவமில்லாத வாழ்க்கையை தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக அவர் ஒரு பெரிய தியாகத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். வேதனை நிறைந்த வெட்கம் நிறைந்த துக்கம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி சோதரம் விடுதலை தரும்படி இயேசு வல்லவராய் இருக்கிறார். சேலத்தில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது எங்களை ரொம்ப நேசிக்கிற எங்களுடைய அருகாமையில் உள்ள ஒருவர் உண்டு. சோதரம் அடிக்கடி ஆலயத்துக்கு வரும்படி கூப்பிடுவேன். கூப்பிடும் போதெல்லாம் அவர் வெட்கப்படுவார். ஒரு நாளில் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. சோதரம், நான் எல்லாம் அந்த பரிசுத்தமான ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னான். அப்படி என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்க? அப்பொழுது சொன்னார், கொஞ்சம் எப்போமா அது தண்ணி போடுவேன் சோதரம், அதனால் இந்த ஆலயத்துக்கு நான் வரக்கூடாது. சோதரம், நான் சொன்னேன், சோதரம் இயேசு உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களால் இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு முடியலை, இயேசு உங்களை நேசிக்கிறார். வாருங்க, நீங்கள் இருக்கிற சூழலையிலே வாருங்க, கர்த்தர் உங்களை புதியவர்களாய் மாற்றி அனுப்புவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. சோத்திரம். தொடர்ந்துள்ள காரியத்தில் நாம் பலவீனர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒழுங்கா உட்காரு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குற்றவாளியாக தேவ சன்னிதானத்தை விட்டு கடந்து போக வேண்டாம். சோத்திரம். விடுதலை பெற்றவர்களாக தேவ கிருபையை உடையவர்களாய் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போக அன்போடு கேட்கிறேன். இது புதியவர்களுக்குமான செய்தி. வரும் பழையவர்களுக்கு மட்டுமல்ல, பழையவர்களும் சோத்திரம் அந்த நித்திய மீட்பின் அருமையை அன்பை கிருபையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புதியவர்களாக இருக்கிறவங்களோடு சொல்லுகிறேன், இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது புதிய ஆத்மாவோடு புதிய வாழ்க்கையோடு கடந்து போக இயேசு நமக்காக ஒரு நித்திய மீட்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குற்ற மனதோடு குற்ற மனசாட்சியோடு இந்த உலகத்தில் வாழ தேவையில்லை. விடுதலையான மனசாட்சியோடு வாழ்வதற்கு ஆண்டவர் திரையின் வழியாய் ஒரு மகா பெரிய கிருபையை நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவளே, காலை அவெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே சோத்திரம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு அற சுத்திகரித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கர்த்தரை மாற்ற போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய தேவனுடைய விசேஷம் பொதுவாக எழுதப்பட்ட விசேஷம் எபிரேயர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஒரு காரியம் இருக்கிறது, வாசியுங்கள். இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அதுல நடுவில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே சகலவற்றையும் தாங்குகிறவராய். கண்டுபிடிச்சீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய நேசருடைய ரெண்டாவது விசேஷம், இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்கிற ரெண்டாவது விசேஷம், அவர் சகலவற்றையும் அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தைரியமாக சொல்லுவேன், அவர் என்னை தாங்குவதனால்
நான் இன்று வரைக்கும் பிழைத்திருக்கிறேன். ஆமென். அதுபோல எல்லா தேவ பிள்ளைகளும் சொல்ல முடியும், அவர் நம்மை தாங்குவதினால் நாம் இன்று வரைக்கும் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்ரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. இந்த பூமியை யார் தாங்குவது? இந்த பூமியை யார் தாங்குறாங்க? பாடத்தை படித்தது இல்லையோ? என்ன யார் தாங்குறது? சோத்ரம். இந்த பூமியை பூமாதேவி தாங்குறாங்களாம் இந்தியாக்காரங்களுடைய சோத்ர அபிப்பிராயப்படி. ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னெல்லாம் இதிகாசம் கட்டுக்கதைகள் புராணங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சோத்ரம். பூமாதேவி தாங்குறான். அப்போ அடுத்த நாட்டுக்காரன் பார்த்தான், சோத்ரம் இந்தியாவில் பூமாதேவி தாங்குறான், எங்கள் ஊரில் பூமாதேவி தாங்கலை, அட்லஸ் எங்கள் தெய்வம் தோல் மேலே வச்சுருக்கிறார். சோத்ரம். ஹல்லேலூயா. அட்லஸ் சைக்கிளை பார்த்தா அங்கே ஒரு ஆள் ஒரு உருண்டையை தோல் மேலே வச்சுருக்கிறதா ஒரு எம்ப்ளம் இருக்கும். அது அது இப்போ அட்லஸ் தெய்வம், சோத்ரம் அட்லஸ் கம்பெனி அந்த இதை காரியத்தை போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தன் கேட்டான், சோத்ரம் எப்படி இந்த பூமியில் பூமி அதிர்ச்சி வருகிறது? ரொம்ப ஜோக்காக அழகாக சொல்லிட்டேன். இடது பக்கம் தோளில் சுமந்துட்டே இருக்கிற சமயம் தோல் வலிக்கும் போது அவர் என்ன செய்வார்? வலது தோளுக்கு மாற்றுவார். சோத்ரம். இப்போ அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கிறார், அதனால் அடிக்கடி பூமி அதிர்ச்சி வந்துட்டுருக்கு. ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. சோத்ரம். இதெல்லாம் பழைய காலத்து கதைகள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை சகலவற்றையும் என்ன செய்கிறது? தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 18th century இறுதி பகுதியில், 19th century அப்படி சொன்னால் தெளிவாக இருக்கும். 19th century தான் கண்டுபிடிச்சாங்க, எவர் தோளிலும் பூமி இல்லை, சோத்ரம் அது அந்தரத்திலே தொங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரம். வேதத்தில் ஏறக்குறைய இன்றிலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பே பைபிளில் எழுதி வைத்திருக்கு. என்ன எழுதி வைத்திருக்கிறது? அவர் பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தரத்தில் ஒரு பொருள் நிற்க முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு விசை தேவை, ஃபோர்ஸ் தேவை. அந்தக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழகான வேதத்தின் விளக்கம், அவருடைய வசனமாகிய அவருடைய வார்த்தையாகிய வல்லமை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சகலமும் இயங்குகிறது. ஆமென். ஆமென். எனக்கு பூமி இயங்குறதோ வானம் இயங்குறதோ எனக்கு முக்கிய காரியம் அல்ல. சோத்ரம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை அண்ட சராசரங்களையும் அவருடைய வார்த்தையினால் அவர் தாங்குகிறவராயிருந்தால் உங்களையும் என்னையும் அவர் தாங்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அவருடைய வார்த்தை நம்முடைய பிரச்சனைகளை தாங்க, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறேன். வார்த்தையினாலே வாழுகிற சோத்ர அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்தில் இருப்பதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் உணவாக, வசனம் மருந்தாக, வசனம் மகிழ்ச்சியாக, வசனம் பாலாக மாற்றி கொண்டிருக்கிற, வசனத்தை ஆறுதலாய் கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்புகிற ஒருவன் மேலும் ஒரு நாளும் குற்றம் சுமருவதே இல்லை. அவருடைய வார்த்தையை ஆண்டவர் சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மிகுந்த கனப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வைக்க அந்த வார்த்தை நம்மை சுமக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரம். சரீர பலன் இல்லாமல் போகும்போது இந்த உலகத்தில் நம்ம யாருமே தாங்க முடியாது. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 பலன் இருக்கும் பொழுது ஒருவேளை சுகவீனப்பட்டு விட்டாலும் யாரோ ஒருவர் நல்ல பலன் நல்ல நல்ல வெயிட்டான ஆளுன்னா ஒரு ரெண்டு பேர் உண்டன்னா அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி காரியங்களை செய்து விடலாம். படுக்கையில் இருக்கிற ஆளை கூட தூக்கி உட்கார வச்சு கடன்கள் நிறைவேற்ற குளிப்பாட்ட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அவர்களுடைய பலனும் ஜீரோவாக மாறும்போது ஒரு சின்ன ஆளாக இருந்தாலும் அவளை தூக்குறதுக்கு 3 பேர் வேணும். ஒரு மரித்து போன மனுஷனை 2 பேருக்காக தூக்கிட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய ஒத்துழைப்பு நமக்கு இல்லை. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் போன உடனே சோத்ரம் அதிக பாரமாய் தருகிறது. சோத்ரம். ஹல்லேலூயா.
அதுபோல நம்முடைய பலன் குறைந்து போகும் பொழுது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் நேரிடும் பொழுது நம்மை தாங்க யாருக்கு முடியாது ஆனால் கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம் சங்கீதம் 145:14 எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு வசனம் இருக்கிறது சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார் ஹல்லேலூயா யாரை தாங்குகிறார் விழுகிற யாவரையும் தாங்குகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டத்தில் சோத்திரம் விழுந்து கிடக்கிறவர்களே விழப்போக போகிறோம் என்கிற அங்கலாய்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறவர்களே உங்களுடைய விசுவாச வாழ்க்கை தூக்கிவிட என் தேவன் வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா விழுகிற யாவரையும் கத்த தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரை ஆண்டவர் தூக்கி விடுகிறார் ஹல்லேலூயா அவருடைய அன்பு கரங்கள் இந்த கால வேளையில் இந்த சபையின் நடுவிலே நீட்டப்பட்டதாயிருக்கிறது பேதுருக்களாய் இருக்கிற விசுவாசத்தில் நடந்த அநேகர் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை எதிர்காலத்தை பார்த்து முழுகிக் கொண்டிருக்கலாம் பேதுரு உற்சாகமாய் கடலிலே சோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இறங்கி புறப்பட்டான் சூழ்நிலையின் பயங்கரத்தை பார்த்த பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் முழுக ஆரம்பித்தான் ஆண்டவரிடத்தில் உதவியை தேடினான் ஆண்டவர் வலதுகரத்தை கொடுத்து அவனை தூக்கி எழுப்பி விட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கை பயணம் கிறிஸ்தவ ஓட்டம் இன்றைக்கு ஒருவேளை சோர்வோடு விழுந்து விடுவோமோ என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு நீங்கள் காணப்பட்டால் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் அவர் விழுகிற யாவரையும் தூக்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார் ஆமென் மட்டுமல்ல சோத்திரம் அடிக்கடி நான் இந்த சபைக்கு சொல்லுகிற இன்னொரு வார்த்தை ஏசாயா 46:3-4 ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை இன்னும் தெளிவாய் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் இந்த வார்த்தை எழுதப்பட்ட நாட்களில் தாயின் கருவில் இருக்கும் போது தாங்கினேன் என்கிற வார்த்தை அவ்வளவு புரியாது மக்களுக்கு புரியாது அலேலோயா ஆனா இன்னைக்கு நன்றாய் புரியும் ஒவ்வொரு நாளும் சில கர்ப்பங்கள்ல சில பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கிறது அல்லேலூயா சோத்திரம் ஒவ்வொரு மாதமும் தாண்டி செல்வதற்கு அவர்கள் படுகிற பிரயாசம் மருத்துவர் எடுக்கிற முயற்சி எல்லாவற்றையும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வசனம் இன்னைக்கு நல்லா எல்லாருக்கும் புரியும் சோத்திரம் தாயின் கருவில் இருக்கும் போதே கத்த தாங்கினார் மட்டுமல்ல முதிர் வயது வரைக்கும் நரைமயிர் மட்டும் ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா இந்த தேவன் நான் சொல்லுகிறேன் இந்த உலகங்களை எல்லாம் அவருடைய வல்லமை உள்ள வார்த்தையினால் தாங்குகிற அருமையான தகப்பன் நாம் ஒரு சின்ன துளி நம்மை ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளிலே தாங்குவதற்கு நம்முடைய வேதனைகளில் தாங்குவதற்கு நம்முடைய துன்பங்களில் தாங்குவதற்கு நெருக்கங்களில் தாங்குவதற்கு எல்லாரும் தாங்குதலை விட்டுவிட்டு நம்மை தனித்தவர்களாய் விடுகிற நேரத்தில் நம்மை சுமப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் ஹல்லேலூயா 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 பழைய ஒரு சம்பவத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் புதியவர்களுக்காக பழையவர்களுக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு தேவனுடைய பிள்ளை சோத்திரம் ஒரு தரிசனம் பார்த்தார் தரிசனத்தில் ஆண்டவரும் அவரும் நடந்து போகிற ஒரு காட்சி அதாவது ரெண்டு பேருடைய காலடி தடங்கள் 4 கால் சுவடுகள் இப்ப தரையிலே விழுந்திருக்கிறது அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டார் இது என்ன ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் நான் உன்னோடு கூட நடந்து வந்தேன் 2 காலடி தடங்கள் உன்னுடையவைகள் மற்ற 2 காலடி தடங்களும் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படி கடந்து போகும் பொழுது திடீரென்று
நான்கு காலடி தடங்கள் அதாவது ரெண்டு பேருடைய காலடி தடங்கள் ஒருவருடைய காலடி தடங்களாய் சுருங்கினது. இப்பொழுது இந்த தேவ மனிதன் ரெண்டு பேருடைய காலடி ஒருவருடைய காலடி தடங்கள் ரெண்டு கால் சுவடுகளை மட்டும் பார்க்கிறான். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் மறுபடியும் கேட்டான், என்ன பிரச்சனை? ரெண்டு பேரா நடந்து வந்தது, இப்போ ஒராளா நடக்கிறது போல இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் ஆண்டவர் பட்சமாய் சொன்னார், இது உன் வாழ்க்கையில் பின் முன்னாலே நடந்த அந்த மரண பள்ளத்தாக்கு, எல்லா மனிதர்களும் கைவிட்ட நேரம், எல்லாவற்றையும் இழந்து நீ பரிதாபமாய் நின்ற வேளை, அப்படி ஆண்டவர் சொல்லி முடிப்பதற்குள்ளதாக தரிசனத்திலே இந்த தேவ மனிதன் அழ ஆரம்பித்தான். சோத்திரம், அழ ஆரம்பித்த உடனே ஆண்டவர் ஏழரா என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவரிடத்துல பிள்ளைய போல ஒரு சின்ன குழந்தைய போல கேட்டானா, ஆண்டவர் நல்ல காலத்துல எல்லாம் எங்கூட நடந்து வந்தீங்க, எனக்கு துன்பம் வந்தபோது எல்லாரும் என்னை கைவிட்ட பொழுது நீங்களும் போயிட்டீங்களே, சோத்திரம். அப்போ ஆண்டவருக்கும் என்ன இந்த உலக மனிதனுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நல்லா கூர்மையாக பாரு சோத்திரம் என்று சொன்னார். அவனுக்கு ஒன்றும் புரியலை, துக்கத்தில் கண்ணீரில் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆண்டவர் திரும்ப சொல்லி கொடுத்தாராம், இந்த ரெண்டு காலடி தடங்களும் உன்னுடைய காலடி தடங்கள் அல்ல, நல்ல சமயத்தில் உன் பக்கத்தில் அருகிலே நடந்து வந்து கொண்டிருந்தேன், துன்பம் உன்னை விழுங்கி போடக்கூடாது என்பதற்காக, துயரங்கள் உன்னை சிறுமைப்படுத்தி விடக்கூடாது என்று நான் உன்னை தோல் மேல் சுமந்தேன். இப்பொழுது நீ காண்கிற இந்த மரண பள்ளத்தாக்குகள் மனிதர்கள் மறந்த நேரங்கள் எல்லாம் நீ நடக்கவில்லை, நான் நடந்தேன், நீ என் தோளின் மேல் இருந்தாய். ஹல்லேலூயா. விழித்து கொண்டார், தரிசனம் கலைந்தது, வாழ்க்கை முழுவதும் வெற்றியாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய நம்பிக்கை, துன்பங்களுக்கு அதற்கு பின்பு பயப்படவில்லை, நல்ல நேரங்களை பார்க்கிலும் துன்ப நேரங்களை ரசித்து அந்த பரிசுத்தவான் வாழ்ந்தார். ஏனென்றால் அவருக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நல்ல நேரங்கள் கூட வருகிறவர் துன்ப நேரங்களில் தூக்கி சுமப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எழுத்தின்படியாய் இங்கிருக்கிற சிலர் அனுபவித்திருக்கிறீர்கள் என்று தைரியமாய் சொல்லுவேன். எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் எவ்வளவு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தைகள், எவ்வளவு பரத்திலிருந்து ஒத்தாசை, உதவி, ஆச்சரியமான இடங்களிலிருந்து, நாம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நன்மைகள் தடைபட்டது, ஆனால் எதிர்பாராத இடங்களிலிருந்து, சோத்திரம், பட்சிக்கிறவிடத்திலிருந்து பட்சணங்களை ஆண்டவர் தந்து மிக நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் அனுபவத்தோடு சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். யார் எனக்கு உதவி செய்வார்கள் நம்பி நாங்கள் ஊழியத்தில் பிரவேசித்தோமோ, அதாவது நான் இருக்கிற ஸ்தாபனம், ஹல்லேலூயா சோத்திரம், வாடகை தருவாங்க பிரச்சனை இல்லைன்னு நினைச்சோம், ஆனால் சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவர் நடக்க எங்களை கற்பித்த பொழுது, அவருடைய கரத்தை பற்றி கொண்ட பொழுது, யார் வாடகை தருவாங்கன்னு நினைச்சாங்களோ நினைச்சோமோ அவங்க வாடகை தரல, ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவில்லை. ஹல்லேலூயா சோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்சமயம் ஒரு சின்ன நெருக்கம் வந்தாலும் ஆண்டவர் மறு மாதத்திலிருந்தே ஆச்சரியமாய் காரியங்களை அனுகூலம் பண்ணி தந்தார். ஆமென், ஆமென். விசுவாசத்தில் நடந்து பழக, எவரையும் பார்க்காமல் கர்த்தரை பார்த்து பழக, எத்தனையோ அந்த சூழ்நிலைகளை இவ்வாறு ஆண்டவரே உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதனால யாரிடத்திலும் வருத்தம் இல்லை சோத்திரம், அந்த ஸ்தாபனத்தில் தான் திரும்பவும் ஊழியம் செய்கிறோம், சந்தோஷமாக ஊழியம் செய்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? நடத்துகிற ஒரு கர்த்தரை இன்னும் ருசிக்க ஆண்டவர் உதவி செய்தார், தாங்குகிற கர்த்தரை இன்னும் ருசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனுடைய உதவியை நிறுத்துகிறார் என்றால் நம்மை நெருக்கப்படுத்துறதுக்கு, அழித்து போடுறதுக்கு, சோர்ந்து போக அல்ல, அவருடைய கரத்தின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படியே அதை செய்கிறார். ஆமென். அதில் பழகினவர்களுக்கு நேசருடைய அன்பு, நேசருடைய வழிநடத்துதல், அதனுடைய ரகசியம் நன்றாய் புரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்குகிற கர்த்தர். ஆமென், ஆமென். மீட்பை, நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணின கர்த்தர். இரண்டாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன், தாங்குகிற கர்த்தர். இந்த கூட்டத்தில் இருக்கிற அநேகருக்கு கர்த்தருடைய தாங்குகிற கரம் தேவை. ஆண்டவர் அதை நன்றாய் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் உங்களை தேற்றும்படியாகவே இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தை பாருங்க, அது பெரிய கரம். அல்லேலூயா. இந்த பூமியையே ரொம்ப சிம்பிளா தாங்கி வைத்திருக்கிறார். சோத்திரம், உங்களை தாங்குவாரா தாங்க மாட்டாரா? ஆமென், அல்லேலூயா. வெளிப்படத்தில் வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டா. ரெண்டாம் அதிகாரம்
வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம் என்றால், சோத்ரம் அவர் ஊழியக்காரனை தம்முடைய கரத்தில் என்ன செய்கிறார், ஏழு நட்சத்திரங்களையும் கரத்திலே தாங்கி கொண்டே இருக்கிறார். வாசிங்க அந்த வசனம். ஏழு நட்சத்திரங்களையும் அப்படிதான் கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு நினைக்கிறேன். முதல் சபைக்கே அப்படிதான் ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, சோத்ரம். ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரமாட்டேங்குதே. அநேகர் என்ன அனுபவிக்கலை போல இருக்கு, அவருடைய வலதுகரத்தின் தாங்குதல் அனுபவிக்கவில்லை போல இருக்கு. இங்க ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சோத்ரம் ஊழியக்காரனை வேறுபடுத்தி கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்டவனை வித்தியாசமாய் காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? அவருடைய வலதுகரத்தின் நட்சத்திரமாக காண்பிக்கிறார். இங்க அழைக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா ஒரே பயம், ஆண்டவர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள் சொன்னார், கல்யாணத்துக்கு முன்னாலேன்னா ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், இப்ப கல்யாணம் ஆச்சு, ரெண்டு பிள்ளைகள் ஆச்சு, இனி ஊழியத்துக்கு வந்தா கஷ்டம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? சும்மா அவருடைய மன அபிப்பிராயத்தை சொல்றேன், நீங்களும் நினைக்கிறது போலதான். என்ன அர்த்தம்? ஒத்தக்கு இருந்திருந்தா ஆண்டவர் என்ன செய்திருப்பாராம், நடத்தி இருப்பாராம். நாலு பேர் இருந்தா என்ன செய்ய முடியாது, ஆண்டவரால நடத்த முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிதானா நீங்க, அப்படிதானா நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு ஆள் சொன்னார், இன்னும் வேடிக்கை. சோத்ரம், சோத்ரம். ஒத்தைக்கு இருந்திருந்தா பட்டினியாக தான் கிடந்திருக்கலாம். சோத்ரம், அழைப்பு உண்மைதான், பட்டினியாக கிடந்திருக்கலாம். இனி ரெண்டு பிள்ளைகள், மூணு பிள்ளைகள் ஆச்சு, அவருக்கு மூணு பிள்ளைகள் ஞாபகம். சோத்ரம், ஒவ்வொருடைய காரியத்தையும் கேட்க சோத்ரம் சந்தோஷமும் ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருக்கு. மூணு பிள்ளைகள் ஆச்சு, சோத்ரம். எல்லாரையும் கொண்டு போய் பட்டினி போட முடியுமா? சோத்ரம். அதனால இந்த மூணு நேர ஊழியம் வேண்டாம். அழைப்பு தெரியும், ஊழியத்துக்கு மனைவி ஆயத்தம் தான், ஆனால் பிள்ளைகளை கொண்டு பட்டினி போடுவதற்கு எனக்கு மனம் இல்லை. விசுவாசத்தை பார்த்தீங்களா? சோத்ரம், நம்முடைய ஆண்டவர் அவரை நம்பி வருகிற ஆளுகளெல்லாம் என்ன செய்கிறாரு, பட்டினி போடுற ஆளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஹல்லேலூயா. அப்படி கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறீங்க போல தெரியுது, அதாக்கும் ஹல்லேலூயா வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா சோத்ரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழு சபைகள் சின்ன ஆசியாவில், ஏழு சபைகள் எபேசு ஆரம்பித்து ஏழு சபைகள் இருக்கிறது. ஏழு சபைகளின் ஏழு தேவ ஊழியர்கள் இருக்கிறார். அவர்களை ஆண்டவர் வலது கையில் நட்சத்திரங்களாய் சுமந்து கொண்டு நிற்க ஏழு சபைகளின் நடுவிலே பொற்குத்து விளக்குகளாய் அதை ஆண்டவர் ஓமித்திருக்கிறார். அதன் நடுவிலே உலாவிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் நட்சத்திரமா மாறணும்னா ஆண்டவருக்கா முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும். இல்ல, குத்து விளக்குல ஒரு திரியாக எரிந்தா போதும்னு சொன்னா அப்படியே இருந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எது உங்களுக்கு அதை விளக்கு தண்டு ஏந்தும், ஆமென். விளக்கு தண்டு திரிய ஏந்தும், ஆனால் ஸ்தோத்திர நட்சத்திரத்தை அவருடைய கரம் ஏந்தும், ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நட்சத்திரமாய் மாறும் பொழுது அவருடைய கரம் ஏந்துகிற ஒரு அழகிய அனுபவம், உயர்ந்த அனுபவம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். எங்கிருந்தாலும் கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். எந்த சூழலில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். தாங்குகிறவர் அழகிய தேவன் நமக்கு உண்டு, ஆமென். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். எல்லாரும் தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய, உன்னை உருவாக்குறவருமாகிய கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறதாவது போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போதுமானதா இல்லை இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. மழை வருது பாஸ்டர், சீக்கிரம் விடுங்க. மழை வந்தாலும் உங்களை சீக்கிரம் விட முடியாது, ஏன்னா ஞானஸ்தான ஆராதனை வேற இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போதும் இஸ்ரவேலே உன்னை, யாக்கோபு இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், ஹல்லேலூயா, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். ஆமென். ஹல்லேலூயா. சூத்ரம். ஹல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார், சிருஷ்டித்தார், இஸ்ரவேலாக உருவாக்கினார். ரெண்டு வார்த்தையும் ரொம்ப வித்தியாசமான வார்த்தை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவர், யாக்கோபே உன்னை உருவாக்குனவர். ஹல்லேலூயா. சொல்லுகிறதை ஆவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார், அதை வாக்குத்தத்தமா சோத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளும்படி விரும்புகிறேன். சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். ஆமேன். சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். நம்முடைய நேச நம்மை உருவாக்குகிற அழகிய ஆண்டவர். ஆமேன். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமியில ஒரு செல் உயிர் இருக்கிற அமீபா, அதிலிருந்து பெரிய ராட்சச மிருகங்கள், கடலில் வாழுகிற பெரிய ஜந்துக்கள், சரி, இதெல்லாம் இந்த பூமியில ஒரு சின்ன கோள்ல இருக்கிற காரியங்கள். இதற்கு மேல ஸ்தோத்திரம், யூனிவர்ஸ் என்பது, அண்டம் என்பது மிகப்பெரிய ஒரு பரந்த இடம், கற்பனைக்கு எட்டாத இடம். ஹல்லேலூயா. மனிதன் அதில் ஒரு சின்ன பகுதியை தான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாம் வச்சிருக்கிற டெலஸ்கோப் எங்கே கொண்டு அதை நிறுவினாலும் அது ஒரு சின்ன எல்லை வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஆமேன். சோத்ரம். ஹல்லேலூயா. செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்கேருந்து அடுத்த கிரகத்தை படம் எடுக்க முடியுமா என்று பார்க்கிறோம். ஒரு சிறு குறிப்பிட்ட ஒரு சின்ன எல்லை. சோத்ரம். இப்பொழுது ஒரு புதிய கேலக்சி கண்டுபிடித்திருக்கிறாங்க, பூமியை போல ஒரு இன்னொரு கேலக்சி இருக்கிறது என்று, அதில் வளிமண்டலம் இருக்கிறது. இப்படி பல வளிமண்டலங்கள் சேர்ந்தது தான் மொத்தமான யூனிவர்ஸ். ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்ல யாத்திரை பண்ணினா, சோத்ரம், ஒரு சேட்டலைட் யாத்திரை பண்ண அல்லட்டா ராக்கெட் யாத்திரை பண்ணினா, சோத்ரம், 10 மாசம் தாண்டி செவ்வாய் கிரகத்தில் போக முடியும். ஹல்லேலூயா. சோத்ரம், அவ்வளோ வேகம். இல்லாட்டா நான் சொல்கிறேன், சோத்ரம், அருகில் இருக்கிற ஒரு கிரகத்திற்கு, சோத்ரம், நம்ம போகிறதுக்கு ஏறக்குறைய 100, சோத்ரம், லைட் இயர்ஸ், ஒளி ஆண்டுகள் ஆகும். ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ், நம்முடைய வளிமண்டலத்தை தாண்டி அடுத்த கிரகம் ஒன்றுக்கு போவதற்கு 100 ஒளி ஆண்டுகள் ஆகும். ஒரு ஒளி ஆண்டு என்பது 365 × 60 × 60, சோத்ரம், × 24 × 3 லட்சம். ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. கால்குலேட்டரில் போட்டீங்கன்னா எரர்னு வரும், இல்லை நல்ல சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 10^11 கிலோமீட்டர்னு வரும். ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. சோத்ரம். அப்படின்னா அவ்வளவு லட்சம் கிலோமீட்டர். ஹல்லேலூயா. ஒரே செகண்டில் வெளிச்சமானது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்? ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வந்துருக்குறாள் சோத்ரம், அதனால் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்கலாம். சோத்ரம், ப்ளஸ் டூவில் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு செகண்டில் வெளிச்சமானது எத்தனை கிலோமீட்டர் போகும்? நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துடைய பெரிய அழகு லட்சணம் இதுதான். சோத்ரம். நம்ம நீட்டுக்கு கொண்டு விட்டா என்ன எழுதுவீங்க? இது ஃபண்டமெண்டல் பேசிக் காரியம். ஒரு 1000 தடவையாவது காலேஜில் சொல்லியிருப்பாங்க, எப்போல்லாம் லைட் வருதோ அப்போல்லாம் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு செகண்டுக்கு ஏறக்குறைய 300,000 கிலோமீட்டர் போகும். ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் போகும். ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. அப்படின்னா சோத்ரம், ஒரு லைட் இயர் என்பது நான் சொன்ன அளவு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 365 × 24 × 60 × 60, சோத்ரம், ஹல்லேலூயா, × 3 லட்சம். ஹல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதன் என்னதோ பெருசாக நினைக்கிறான். நாம நம்ம பூமி
சோத்திர அண்ட சராசரங்கள்ல ஒரு தூசி மட்டும் அந்த தூசியில 500 கோடி ஜனங்கள் இருக்காங்க ஹalleluya அப்ப தேவனுடைய பார்வையில் நம்ம ஒண்ணுமே கிடையாது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சோத்திரம் ஜாதிகள் எல்லாம் ஏற்ற சாலில் தொங்குகிற ஒரு துளி தண்ணீருக்கு சமானம் ஹalleluya சோத்திரம் அவருடைய சின்ன அறிவில் தாவீது என்ன விஞ்ஞானம் படித்தார் ஒண்ணே இல்ல சின்ன அறிவில் சொல்லுகிறார் நீர் படைத்த வானத்தையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுபுத்திரரை நீ எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் ஹalleluya ஹalleluya கொஞ்சம் தேவனுடைய கிரியைகளை அவர் அப்படியே யோசித்து பார்த்ததனால தான் சொல்லுகிறார் மனுஷனை நினைக்க அவசியம் இல்லை மறுபுத்திரனை எண்ணுவதற்கு அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் இத்தனை கேலக்சிஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருக்குது அத்தனை கேலக்சிஸையும் ஆண்டவர் ஒரே வார்த்தையினால் படைத்தார் என்ன வார்த்தை உண்டாக கடவது ஹalleluya இந்த 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 செய்தியின் இந்த பகுதியை நான் கொஞ்சம் ஸ்தோத்திரம் தியானித்த பொழுதுதான் என்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது ஹalleluya இப்போதும் இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும் யாக்கோபே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்கிறார் நம்முடைய தேவன் சிருஷ்டிக்கிறவர் என்று மாத்திரமல்ல நம்மை உருவாக்குற ஒரு அழகிய ஆண்டவர் ஹalleluya ஏன் பிசிக்ஸினுடைய சில காரியங்களை நான் சொன்னேன் என்றால் ஆண்டவருடைய படைப்பு ஒரு வார்த்தை சொன்ன பொழுது இத்தனையும் அழகாய் உருவாக்கப்பட்டது ஆனால் உங்களையும் என்னையும் சோத்திரம் சிருஷ்டிக்கப்பட்டது உருவாக்குவதற்கு ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கிறார் ஹalleluya 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 எப்படி இருந்தோம் பாவியா இருந்தோம் சோத்திரம் மிருகத்தை போல வாழ்ந்தோம் நம்மை முதலாவது மனிதர்களாய் மாற்றுகிறார் அதற்கு பின்பு பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார் ஹalleluya மிருகம் போன்ற மனிதர்களாய் இருந்த நம்மை முதலாவது மனிதர்களாய் மாற்றி அப்புறம் பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் நிறைய வேலை செய்கிறார் ஹalleluya இத்தனை மனிதர்களை படைக்க இத்தனை அண்ட சராசரங்களை படைக்க ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஒரு வார்த்தை அத்தனையும் சிருஷ்டித்தது ஆனால் என்னை ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானாய் உருவாக்குவதற்கு ஏறக்குறைய சோத்திரம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அத்தனை வருஷம் சரி சும்மா போடுவோமே ஒரு 50 வருஷம் 50 வருஷம் என்னிடத்துல வேலை செய்கிறார் ஹalleluya சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் ஹalleluya எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya 14 வயசுல ரட்சிக்கப்பட்டேன் ஒரு வருகை தாமதித்தா ஒரு 65 வயசு போட்டுடுவான் சும்மா ஹalleluya சோத்திரம் அப்போ 65 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதா வைத்துக்கிட்டான் சோத்திரம் ஒரு 50 வருஷம் எங்கிட்ட ஆண்டவர் வேலை செய்துட்டே இருக்கிறார் ஹalleluya ஹalleluya இந்த உலகத்தையெல்லாம் படைக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆச்சு ஒரு 2-3 செகண்ட் உண்டாக கிடவது ஹalleluya கதை முடிஞ்சு ஹalleluya ஆனா என்னை ஒரு தேவ சாயலில் இழந்து போன அந்த தேவ சாயலை என்னிடத்தில் தருவதற்கு சோத்திரம் குறையாம 50 வருஷம் ஆண்டவர் எடுத்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஹalleluya ஹalleluya அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷமானவர்கள் இந்த பூமியை பார்க்கலும் இந்த அண்ட சராசரங்களை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை என்னையும் பெரிதாய் நினைக்கிறபடினால் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் நேரத்தை அவருடைய கிருபைகளை அவருடைய வரங்களை அவருடைய அபிஷேகங்களை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஹalleluya நாம உருவாக்கி வச்சதை சில சமயங்களில் உடச்சு போடுறோம் சோத்திரம் அழகாக உருவாக்கி ஆண்டவுடைய பிரியத்திற்கு ஒரு அழகிய உருவமாக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு மனுஷன் திடீரென்று பாவம் செய்தா எல்லாம் இதுவரைக்கும் அவர் உருவாக்கின அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் சேதப்பட்டு விடுகிறது ஹalleluya ஒரு விசுவாசத்தை உருவாக்கி ஒரு அளவுக்கு ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் திடீரென்று வாழ்க்கையில் ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை வந்ததும் என்ன ஆண்டவர் என்று சொன்னதும் அந்த விசுவாசம் என்ன செய்திருது சீரோவா மாறிடுது ஹalleluya ஹalleluya உங்க வாழ்க்கையை உடைத்து போடாதருங்க மறுபடியும் சொல்ற உங்க வாழ்க்கையை உடைத்து போடாதருங்க உருவாக்குவதற்கு ஆண்டவர் எடுக்கிற சிரமம் வேதனை மகா பெரியது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சந்தோஷங்கள்
நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் கைவிட்ட நேரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வியாதியின் அகோரங்கள், இவைகள் அத்தனையையும் ஆண்டவர் தம்முடைய நாம மகிமைக்காய் நம்மை உருவாக்குவதிலே ஆண்டவர் செலவழிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த குடும்பங்கள், நமக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகள், நமக்கு மேலே இருந்து நடத்துகிறவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம கம்பெனியில் நமக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறார். சோத்ரும் நாம் கடினமாக உழைக்கிறவங்க, தேவனுக்கு பயந்து உழைக்கிறவங்க வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் நம்ம அவனுக்கு அந்த ஆளுக்கு பிடிக்கவே இல்லை. எப்போதும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான், எப்போதும் நெருக்கம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறான். சோத்ரும் இதில் என்ன நடக்குது, என்ன நடக்குது கொஞ்சம் கவனிங்க, என்ன நடக்குது சோத்ரும்? அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பொறுமையை படித்து தருகிறார். ஆமென். அன்பை படித்து தருகிறார். மன்னிப்பை படித்து தருகிறார். ஹல்லேலூயா. சோத்ரும் ஹல்லேலூயா. அவருடைய அதிகாரம் வேண்டாம். சோத்ரும் என்ன இவன் என்று சொல்லி நம்ம இருதயத்தில் தெம்பாயிட்டவன் வைங்க மனதில். சோத்ரும் அந்த மனிதனுடைய அதிகாரத்தை தள்ளிவிடலாம். சோத்ரும் தள்ளிவிட்டால் நம்ம உருவாவதான் தடையாவது, அவனுக்கு ஒரு நஷ்டம் உண்டா போகிறதில்ல. ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வயதான பாஸ்டர் எனக்கு 2 வருஷம் பாஸ்டராக இருந்தார். சோத்ரும் ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளில் சொன்னார், நான் அவ்வளவு தைரியசாலி, ஆனால் என் தைரியம் எல்லாம் என் பிள்ளையினால் இழந்து போச்சு. சோத்ரும் அப்படி தான் ஸ்டேஜில் நின்னால் அவர் ஒரு சிங்கம் போல கர்ச்சிப்பார். அவருக்கு ஒரு மகன் வந்தான். சோத்ரும் அவர் பண்ணுற பிரசங்கம் ஒன்றும் அவனுக்கு ஏறாது, அவன் எல்லாம் எதிராக செய்துட்டே இருப்பான். இப்போ அவருக்கு ஸ்டேஜில் தைரியமாக பேச வழி இல்லை. சோத்ரம் ஏன் பேச வழியில்? மகனே அதை செய்யலை, தைரியம் இழந்து போயிட்டு ரொம்ப சோர்ந்து போனார். ஒரு நாள் அவருடைய மகனுக்கு வயசு கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான், எங்கிட்ட வந்து புலம்புறார். சோத்ரம் ஆண்டவர் என்ன எவ்வளவோ சிறுமைப்படுத்தி இருக்கிறார். சோத்ரம் ஆலையிலோ என் வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்தது, அவள் ஒன்றும் என்னை சிறுமைப்படுத்தலை. எனக்கு பிறந்தான் என் மகன், எனக்கு பாடம் சொல்லி தந்துட்டே இருக்கிறான். ஆலையிலோயா. சோத்ரம் ஆலையிலோயா. கூனி குறுகி அவருடைய அந்த பேச்சினுடைய வேகம் குறைஞ்சி, வைராக்கியம் குறைஞ்சி, எல்லாம் தளர்ந்து சீரோ ஆன பின்பு அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அப்பாவுக்கு ஊழியத்தை செய்கிறான். இப்போ மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு வந்து விட்டார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உருவாக்குகிறார், அதற்கு அநேகர் இடம் கொடுப்பதில்லை. சோத்திரம் குடும்பம் நம்மை உருவாக்குகிறது, பிள்ளைகள் சில சமயங்களில் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. சோத்ரம் பிள்ளைகளா என்ன உருவாக்குவது என்று நாம் நினைத்தால் நாம் ஏமாந்தவங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வேகம், நம்முடைய ஆத்திரம், நம்முடைய காரியம் எல்லாம் மனைவியிடத்தில் செயல்பட்டது, ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளிடத்தில் செயல்படலை. ஹல்லேலூயா. செயல்படாத உடனே சோத்ரம் நம்ம நிதானமாக நிற்கிறோம், யோசிக்கிறோம். சோத்ரம் நாம் செய்த தப்பை உணர்கிறோம், நாம் திரும்ப ஆண்டவருடைய கரத்தில் விழுகிறோம். ஹல்லேலூயா. நாம் உருவாக்கப்படுகிறோம். ஆமென். ஆமென். ஒரு நாள் திமறிட்டு ஆண்டவுடைய கரத்தை விட்டு வெளியே வந்தோம், இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவுடைய கரத்தில் சோத்திரம் அடங்கி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையும் அது எதுவானாலும் சரி, ஒரு தேவ பிள்ளை உருவாவதற்கு ஆண்டவரே அனுமதிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொன்னால் இனி கோபப்பட மாட்டீங்கல்ல, இனி வருத்தப்பட மாட்டீங்கல்ல, இனி அழமாட்டீங்கல்ல. ஹல்லேலூயா. சோத்ரம் முக்கியமான காரியம். சோத்ரம் ஹல்லேலூயா. இந்த சபையின் ஒரு குடும்பத்தை நினைத்து நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே சோத்ரம் இந்த சகோதரனுக்கு ஏன் இப்படி ஒரு சிக்கல் வந்தது, ஹல்லேலூயா, ஏன் இந்த பாரம், ஏன் இந்த நெருக்கம். சோத்ரம் ஹல்லேலூயா. நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், சோத்ரம் விசேஷித்த ஒரு பாத்திரமாய் அவரை வரைந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் துக்கம் எல்லாம் மாறுச்சு. நான் ஆண்டவர்கிட்ட அதுக்கு பிறகு அப்படி ஒரு கேள்வி நான் கேட்டதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசேஷித்த பாத்திரமாய் எஜமான் கையில் எடுத்து பயன்படுத்துகிற உயர்தர ஒரு பாத்திரமாய், எந்த நற்கிரியை செய்ய ஆரம்பித்த ஒரு பாத்திரமாய். நான் அவரை கவனித்து பார்த்தேன், அப்படி ஒன்றும் பெருசாக வெளிப்பிரகாரமாக மாற்றம் ஏற்பட்டது போல தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் சொன்னது சும்மா இல்லை, உள்ளான மனிதனில் ஒரு பெரிய கிரியை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நாம நினைச்ச அநேக காரியங்கள் தப்பு என்பதை ஸ்தோத்திரம் செலுத்தும் எங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லி தருகிறார். நாம் பேசின பேச்சுகள் அதிகம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் எங்களை கற்று தருகிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களை நாம் எடைபோட்டது ஸ்தோத்திரம் தவறு என்பதை நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் போராட்டங்களில ஆண்டவர் அழகாய் கற்றுத்தருகிறார். நிதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார், மென்மையானவர்களாய் மாற்றுகிறார், தேவனுடைய பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நான் ரெண்டுக்காக அடிக்கடி நான் ஆண்டவர் ரெண்டு காரியங்களுக்கு ஆண்டவருக்கு அடிக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறது உண்டு. எப்படியும் ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஒன்று, ஆண்டவனுக்கு தந்த சபை ஊழியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ஆண்டவனுக்கு தந்த குடும்பத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இவை ரெண்டும் என் வாழ்க்கையை ஸ்தோத்திரம் நிதானமாக்குவதில் ஸ்தோத்திரம் பெரும் பங்கு வகித்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். மறுபடியும் சொல்றேன், ஒரே வார்த்தைக்காக தான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த அத்தனை பெரிய காரியங்களையும் ஒரே வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் ஒரே வார்த்தையினால் நம்மை ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களாய் உருவாக்கவில்லை. அவர் தொடர்ந்து என்னிடத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில ஜமங்களை கதற விடுறார், சில ஜமங்களை கண்ணீர் வடிக்க வைக்க விடுறார். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டது போல அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். கொஞ்ச நேரம் தாண்டி, சில நாட்கள் தாண்டி, சில சமயங்களில் சில மாதம் தாண்டி பொறுமையாய் வந்து நம்மிடத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போ என் கஷ்டத்தில் ஏன் எங்கே போனீங்க என்று நம்ம கேட்குறோம், அவர் எங்கும் போகலை, எல்லா வேடிக்கையும் பார்த்துட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் கொஞ்சம் அமைதலான ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வந்த பிறகுதானே அடுத்த வேலையை நம்மிடத்தில் செய்ய முடியும். ஆமென். சூடாக்குறது சூடாக்கியாச்சு. ஸ்தோத்திரம். அதை அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே பயன்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் தான் அடி போட்டு அதை நீட்ட முடியும். எல்லாம் செய்து வேலை முடிந்த பின்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த இரும்பை நீட்டின பின்பு திரும்ப தண்ணியில் வைப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம உடனே இந்த சூடு ஆக்கின உடனே நம்ம குளிர்விக்கணும்னு ஆண்டவர் இடத்துல ஆசையாக போகிறோம். இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஒரு குளிர்ச்சி வேண்டாமா, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டேன் இல்லையா, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம் வேண்டுமா என்று நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். இல்லை, அந்த நேரத்தில் அடித்தாதான் நீட்ட முடியும். ஹல்லேலூயா. அடிச்சுட்டு நீட்ட வேண்டியதெல்லாம் நீட்டி முடிச்சுட்டு அடுத்தது இனி அடித்தா நீளாது என்கிற இடத்துல வரும் பொழுது திரும்ப தண்ணியில் வச்சுட்டு அடுத்ததும் நெருப்பில் வைக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வேலைக்காய் நம்மை உபயோகப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு பிரியமோ அது வரைக்கும் நம்மிடத்தில் ஆண்டவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். இதை அறிந்தவங்க நமக்கு தந்திருக்கிற குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, புருஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. நம்ம வேலை இடத்திற்காக இங்கேருந்து பிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு விரும்ப மாட்டோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கே என்னை உருவாக்குவதற்கு ஒரு அழகிய சூழ்நிலையை அங்கே வச்சிருக்கிறார். அதை நான் விட்டுட்டு எங்கே போகிறது? பொறுமையாக இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய வெற்றிகளில் அல்ல, என்னுடைய தோல்விகளில் ஏராளம் பாடங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வெற்றியில் சந்தோஷப்பட்டதை பார்க்கலாம், தோல்விகளில் கழி கூர்ந்திருக்கிறேன். எங்கெல்லாம் நான் தோல்வி அடைந்திருக்கிறேனோ, வெட்கப்பட்டிருக்கிறேனோ, அங்கெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் கற்றுத்தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நேசர் நித்திய மீட்பை உருவாக்குனவர் மட்டுமல்ல, நம்முடைய நேசர் சகலவற்றை தாங்குகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய நேசர் நம்மை உருவாக்குவதில் மிகவும் கரிசனையாக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நிறுத்தும்படி விரும்புகிறேன். அடுத்த பாயிண்ட் நான் போக விரும்பல, நேரம் ஆயிற்று. ஹல்லேலூயா. மோசேயை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் 80 ஆண்டுகளாக உருவாக்கி அடுத்த ஒரு 20 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய, சாரி, அடுத்த ஒரு 40 ஆண்டுகள் ஊழியத்தை செய்ய அனுமதித்தார். மோசேயினுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. 40 வருஷம் அழகாய் வாழ வைத்தார். 40 வருஷம் மகா தரித்திரத்தை அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரோசமுள்ள ஒரு ஆளு. ஸ்தோத்திரம். மகா பெரிய ரோசமுள்ள ஒரு ஆளு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
அலையிலோ ஆம்பளைகளுக்கு ரோசம் வேணும் தான். அலையிலோயா மோசைக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது ரோசம். அலையிலோயா ஒரு தப்பு நடந்தது, தகப்பனன்று அன்னைக்கு அழைக்கப்பட்ட இடத்தில் போய் காலை விழுந்து அப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா ராஜா பெருந்தன்மையில் மன்னிச்சிருப்பார். மன்னிப்பு கேட்க ரோசம் தடை பண்ணுச்சு. அதனால தான் இந்த அப்பா என்று அழைக்கப்படுகிற இந்த பார்வோன் ராஜாவிடத்தில் போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, நான் அப்படிப்பட்ட ஆம்பளையா என்று சொல்லி தான் மீதியான் தேசத்துக்கு அவன் ஓடிப்போனான். அல்லேலூயா. மீதியான் தேசத்துக்கு ஓடிப்போன பின்பு தான் அவனுடைய ரோஷம், அவனுடைய வைராக்கியம், அவனுடைய ஆண் தன்மை எல்லாவற்றையும் இழந்தான். அல்லேலூயா. அந்நிய தேசத்தில் போய் மாமனாருக்கு ஆடை எதுக்கு எதுக்கு மேய்க்கணும், எதுக்கு மேய்ச்சான், எதுக்கு மேய்ச்சான், யாக்கோபாவது மேய்ச்சான், சம்பளம் தரலான்னு சொன்னான், எத்தனோ ஏதாவது ஒரு பைசா மீதி கொடுத்தானா, வெறும் சாப்பிட்றதுக்கு 40 வருஷம், சாப்பிட்றதுக்கும் துணி கொடுக்கறதுக்கும் 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். அல்லேலூயா. யார் இவன், யார் இவன், உலகத்தில் உள்ளதில் ரொம்ப ரோசமான ஆள். அல்லேலூயா. அப்பா தேடுறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஊரை விட்டு காலி பண்ணிட்டு ஓடிட்டான். சோத்திரம். ஆண்டவர் முற்றிலுமாய் அவனுடைய தோலை உரித்து அந்த ரோசத்தை மாற்றி ஒன்றும் இல்லாதவனாய் அவனை மாற்றிட்டார். அல்லேலூயா. மாமனார் வீட்டில் சாப்பாடு, மாமனார் சோத்திரம், அங்கே போய் ஒரு கல்யாணம் சோத்திரம், மாமனார் கொடுத்த ஆட்டமேச்சு ஒரு லாபமும் கிடையாது சோத்திரம், பாலையும் அவர் கொண்டு போயிடுவார் சோத்திரம், ஆட்டையும் அவர் விற்று போடுவார், இவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. எகிப்து போன போது பிள்ளையாண்டா ஏதாவது கொண்டு போங்கன்னு ஏதாவது கொடுத்து விட்டாரா, ஒன்றும் கொடுக்கல, ஒரு ஒரு பைசா கொடுத்தது போல பைபிளில் இல்லை. அல்லேலூயா சோத்திரம். ஆனால் யாக்கோவை பாருங்க, ஆடு மேய்ச்சால் லாபம், நல்ல ஒரு ஆள், நம்ம மோசம்னு லாபான்னு நினைக்கிறோம், திரும்பி வரும்போது ரெண்டு பரிவாரத்தோடு வந்தான், வெறும் சோத்திரம், எத்தனை வருஷம் தான், 6 வருஷம் ஆடு மேய்த்ததுக்கு. அல்லேலூயா. 20 வருஷம் இருந்தான், அதில் 14 வருஷம் சோத்திரம் மனைவிமாருக்காக வேலை செய்தவன், வெறும் 6 வருஷம்தான் ஆட்டுக்காக வேலை செய்தான், 6 வருஷம் ஆட்டுக்காக வேலை செய்தவனே ரெண்டு பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். ஆனால் மோசையும் கதையை பாருங்க, மோசை ஒன்றும் இல்லாதவனாய் ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவனாய் மாற்றினார். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனார். ஆமென், ஆமென். சோத்திரம். அவனுக்கு கிடைச்ச சபை ஒரு நல்ல சபை, அப்படிதானே, எனக்கு ஆண்ட ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. அடிக்கடி மோசையை நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம். மோசை நடத்தினது போல ஒரு சபை நான் நடத்தலை, ஒரு அழகிய சபையை நடத்துறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. மோசை நடத்தின சபை எப்படிப்பட்ட சபை, என்ன கொடுத்தாலும் அவங்க குற்றம் சொல்கிறது தான் அவங்களுக்கு பொழப்பு. ஆண்டவரை குற்றம் சொல்லுவாங்க, மோசையை குற்றம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நல்லது நடந்தாலும் குற்றம் சொல்லுவாங்க, இந்த கெட்டது நடந்தாலும் குற்றம் சொல்லுவாங்க. ஒரு நாள் கோபம் வந்து கல்லே என்ன செய்துட்டாங்க, எடுத்து எறிய ஆரம்பிச்சிட்டாங்க, எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா சோத்ரா. அல்லேலூயா. இந்த நல்ல சபையை நடத்தினதுனால, அப்படி சொல்கிறேன், இந்த சூப்பர் சபையை, இஸ்ரவேலாய சபையை நடத்தினதுனால அவனுக்கு மீதியாக கிடைச்சது என்ன தெரியுமா, கானான் தேசத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன பாக்கியம் கிடச்சி. சூத்திரம் நடத்தி நடத்தி அவனுக்கும் பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லாட்ட கானான் போகிறதுக்கு பரலோகம் இல்லை, கானான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அலேலூயா, அலேலூயா சொல்லுங்களா, அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. மோசே கடைசியாக கண்டுபிடித்தது, வாழ்க்கையில் கண்டுபிடித்த காரியம் என்ன தெரியுமா, யாராவது குற்றம் சொன்னால் என்ன செய்வான், உங்களுக்கு இன்னும் படிக்கல போல இருக்கு, நீங்கள் மோசேன் கதை ரசித்து படிக்கணும், யாராவது இவனை ஏதாவது குற்றம் சொன்னால் என்ன செய்வான், அப்படியே அந்த இடத்துல முகம் குப்புற கீழே வளர்ந்துருவான். சூத்திரம். யாராவது உங்களுக்கு தெரியுது, நம்ம வீட்டில் உள்ள சூத்திரம் சின்ன பிள்ளை போல தெரியுதா, சூத்திரம் ஏதாவது கொடுக்கலன்னா என்ன செய்திடும், படாலன்னு வளர்ந்துடும். அல்லேலூயா. அப்படி ஒரு சின்ன குழந்தையா, யார் இவன், எகிப்தின் ராஜாவாக இருக்க வேண்டியவன். அல்லேலூயா. 3 தடவை வாய்ப்பு வந்தது, உதறி தள்ளனவன். 120 வருஷம் வாழ்க்கை கத்தரிடத்தில் உருவாக்கின பொழுது ஒரு சின்ன குழந்தையாக மாறிட்டான். நம்ம ரொம்ப பெரியதாக பெரிய விசுவாசிகள் நினச்சிட்டு இருக்கிறோம், என்னைக்கு இந்த பாக்கியம் எனக்கு வருதோ அன்னைக்கு தான் கத்தர் என்ன உருவாக்கி இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க நான் பார்த்துக்கிட்டேன், இதாக விழுந்துடுறேன். ஓ, ஆண்டவரோடனே சொல்கிறார், எலும்பு எலும்பு, மீதியை நான் பார்த்துக்கிட்டுறேன். அல்லேலூயா சோத்திரம். உன்னை குற்றம் சொன்னாங்களா, சரி எல்லாரையும் ஒரு அழிப்பு அழிச்சிடறேன். அல்லேலூயா சோத்திரம். எழுப்பி நிற்பார். அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாமி யார் தெரியுமா, 40 வயசுல சோத்திரம், ஒத்தைக்கு ஒருத்தனை கொன்னு குழி தோண்டி ஒத்தை புதைத்த ஆள். ஆமென் சோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது வாய் பேச முடியாத ஒரு மனிதனாய்
கர்த்தருடைய கரம் அவனை உருவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் அவ்வளவு உருவாக்கப்பட்டதினால்தான் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையையும் அவர் சோத்திரம் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த பூமியிலே சோத்திரம் ரெண்டு பேரை மட்டும்தான் கண்டுபிடிச்சார். சீசல் கண்டுபிடிக்கல, வேற எந்த தேவதூதரிடத்தில் சொல்லல. மோசேயும் எலியாவும் அவரிடத்தில் வந்து அவருடைய பாடு மரணங்கள் நிறைவேற்ற போகிற எருசலேமின் காரியங்கள் மட்டுமல்ல சோத்திரம் உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் மோசேயும் அந்த எலியாவும் டிஸ்கஸ் பண்றாங்க. இயேசுவோடு கூட சேர்த்து மூன்று பேர் கமிட்டி. அந்த மூன்று பேர் கமிட்டியில மோசே வந்திருக்கிறான். எப்படி வந்தான்? சோத்திரம், அவன் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அழகிய பாத்திரம். அல்லேலூயா. நாம துமருகிறோம், நாம வேண்டாம் என்று கர்த்தருடைய கரத்தை தட்டி விட்டு விட்டு போகிறதுக்கு பார்க்கிறோம். சூழ்நிலைகளை கடந்து சூழ்நிலை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். வேண்டாம், கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருங்க, கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. நாம எவ்வளவு தூரம் உருவாக்கப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்மை கொண்டு பயன் உண்டு என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு, நான் விட்டு விடுகிறேன். சோத்திரம் டைமை கருத்தில் கொண்டு. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போடுவோம், எல்லாரும் முழங்கால் போடுவோம், எல்லாரும் முழங்கால் போடுவோம். இப்போதும் இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும் யாக்கோபே உன்னை உருவாக்கினவருமாகி உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அந்த வசனத்தின் மீதி பகுதியை வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 41 பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியின் நடுவிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். அல்லேலூயா. உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளை ஆறுகளை கடந்தாலும் கூட இருக்கிற கர்த்தருடைய சமூகத்தை உணர்வான். அல்லேலூயா. அக்கினியை கடந்தாலும் அவன் வேகாதிருப்பான். தண்ணீர்களை கடக்கும் போதும் அது அவன் மேல் புரளாது. அல்லேலூயா. ஏனென்றால் நித்தியமான தேவன் அவனுக்கு துணையாய் அவனோடு கூட இருக்கிறான். அவர் நம்முடைய மீட்பர் மாத்திரமல்ல, அவர் நம்மை சுமக்கிற தேவன் மாத்திரமல்ல, தாங்குகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை உருவாக்குற தேவன். இங்க இருக்கிற அநேக தேவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நான் என்னுடைய ஜெப வேளையில் சிலருடைய வாழ்க்கை அப்படி யோசித்து பார்ப்பேன், எவ்வளவாய் உருவாகியிருக்கிறார். கடந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான தேவன், நம்மை உருவாக்குற தேவன். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தால் உருவாக்குவார். கரத்தை விட்டு சாடி வெளியே போனா நீங்க அங்கதான் இருக்கணும், உருவாக்கப்படுதல் நடக்காது. திரும்பி வரணும். ஆண்டவர் இன்னமும் கரங்களை விரித்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிற அவங்களுக்காக. நீங்க உள்ளால வந்தாதான் ஆண்டவர் பிடிச்சு இழுத்து வரமாட்டார், கொண்டு வர மாட்டார். ஆண்டவர் இடத்துல திரும்ப மடங்கி வந்தா தான், திரும்பி வந்தா மறுபடியும் உருவாக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சிலர்லாம் சில கேஸ் எல்லாம் இங்க இருக்கு, அது சாடி நிக்கிற கேஸ். சாடி நிக்கிறது என்றால் சோத்திரம், வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் சாடி நிக்கிறது என்றால் சோத்திரம். அரபிக்கு கண்ட்ரோல் இல்லை, யாருக்கு கண்ட்ரோலும் இல்லை, பாஸ்போர்ட்டும் கையில் இல்லை, விசாவும் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் சாடி நிற்கிற கேஸா, அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிற கேஸா? சாடி நிற்கிற கேஸ் ஒன்றையும் ஆண்டவர் உருவாக்க மாட்டார். சிலதெல்லாம் சாடி வருஷம் ஆச்சு, அதுதான் புலம்பிட்டு நடக்குது சோத்திரம். அங்கங்கே குற்றம் சொல்லிட்டு நடக்கிற கேஸ் எல்லாம் வெளியே சாடின கேஸ், உருவாவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்த கேஸ் இல்லை சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் உருவாக வேண்டுமானா ஆண்டவருடைய கரத்துள்ள உள்ளால் வாருங்க. சாடுனது உண்மைதான், மறுபடியும் கொஞ்சம் இணங்கி வாருங்க. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி வாருங்க. உங்களை உருவாக்குவார். மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்களா மாற்றுவார். கர்த்தர் உருவாக்காத ஒருவனும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதுக்கு தான் சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சாடுனது தப்பில்லை, நெருக்கம் வந்தபோது வழுகுனது தப்பில்லை சோத்திரம், வெளியே குதித்தது தப்பில்லை. திரும்ப வர ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். மன்னிக்க அவர் தயபருத்தவராய் உங்களை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தின் கீழே எத்தனை பேர் இருக்கிறீங்க, வெளியே எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரத்தின் கீழே இருக்கிறவங்க அவரால் உருவாக்கப்படுவாங்க, ஆவியானவரால் உருவாக்கப்படுவாங்க, அவசரத்தினால் உருவாக்கப்படுவாங்க. எங்கள் நல்ல தேவனே, அன்பின் ஆண்டவரே, ஒரு நாளில் எங்களை மீட்டுக் கொண்டீர்.
எங்களுடைய வழிகளில் எல்லாம் எங்களை தாங்கி எங்களை நடத்துகிறீர். மட்டுமல்ல எங்கள் அநேகரிடத்தில் உருவாக்குற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே மூக்கு நாங்கயிறு அறுத்து கொண்டு ஓடின இளங்கண்டை போல சிலர் எந்த கட்டுப்பாட்டையும் இல்லாமல் தங்களுடைய மனம் போல சுற்றி நடக்கிறார்கள் ஆண்டவர். தேவ கரத்தில் இல்லை, தேவ பாதுகாப்பில் இல்லை, தேவனுடைய உருவாக்குற அந்த அழகிய இடத்திலும் இல்லை. முரண்டு பண்ணி கொண்டு துமர் பண்ணி கொண்டு இருக்கிற எல்லாரையும் அன்பின் சிறகுகளால் மூடி அரவணைத்து நீர் உருவாக்கி வெற்றியான மனிதர்களாய் விசேஷித்த கருவிகளாய் இந்த உலகத்தில் பயன்படுத்தும்படி பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களோடு பேசும் ஆண்டவரே. உருவாக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரே சந்தோஷத்தோடு அந்த உருவாக்குதலை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் பேசும். ஆண்டவரே உருவாக்குதலை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே குதித்திருக்கிறவர்கள் ஆண்டவரே பட்சமாய் உம்மிடத்தில் வர நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவனால் உருவாக்கப்பட்ட அழகிய மனவாட்டிகளால் மாசற்றவளா உம்முடைய சன்னிதானம் நிற்க எங்களுக்கு உதவி செய். தாழ்த்துகிறோம், கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கத்தரை சோதரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவே கத்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இந்த சபையின் முக்கியமான நாட்களில் ஒரு நாள், ஒரு அழகிய